puzzle number 11 incomplete angle எப்படி arrange பண்ணனும்ன்றது பார்க்கலாம். ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுறதுல black colorல இருக்க அந்த incomplete angle தான் கீழ இருக்க tangram puzzle shapes மட்டும் யூஸ் பண்ணி நீங்க arrange பண்ணனும். உங்களுக்கான டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. Time's up. இப்ப இதற்கான solution என்னன்றத பார்க்கலாம். Tangram puzzle shapes மட்டும் யூஸ் பண்ணி இந்த incomplete triangle arrange பண்ணனும். அதனால first move, second move, third move, fourth move, fifth move, sixth move, seventh move. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இந்த incomplete triangle ni nama arrange pannito tangram puzzle number 13 octagon eppadi arrange pannanondrada paakalam screen la display aagradala black color la irukka inda octagon da keela irukka tangram puzzle shapes matti use panni neenga arrange pannano ungalkana time epo start aagudhu. Time's up. இப்ப இதற்கான solution என்னன்றத பார்க்கலாம். கீழ இருக்க tangram puzzle shapes மட்டும் move பண்ணனும். அதனால first move, second move, third move, fourth move, fifth move, sixth move, seventh move. இப்ப பாத்தீங்கன்னா இந்த tangram puzzle shapes யூஸ் பண்ணி இந்த octagon-அ நம்ம arrange பண்ணிட்டோம். Tangram puzzle number 14 concave polygon எப்படி arrange பண்ணனும்ன்றத பார்க்கலாம். ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுறதுல black colorல இருக்க concave polygon தான் கீழ இருக்க tangram puzzle shapes மட்டும் யூஸ் பண்ணி நீங்க arrange பண்ணனும். உங்களுக்கான டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. Time's up. இப்ப இதற்கான solution என்னன்றத பார்க்கலாம். கீழ இருக்க tangram puzzle shapes மட்டும் யூஸ் பண்ணனும். அதனால first move, second move, third move, fourth move, fifth move, sixth move, seventh move. இப்ப பாத்தீங்கன்னா கீழ இருக்க tangram puzzle shapes மட்டும் யூஸ் பண்ணி இந்த concave polygon நம்ம arrange பண்ணிட்டு tangram puzzle number 14 incomplete triangle number 2 எப்படி arrange பண்ணனும்ன்றத பார்க்கலாம். ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுறதுல black colorல இருக்க இந்த incomplete triangle தான் நீங்க கீழ இருக்க tangram puzzle shapes மட்டும் யூஸ் பண்ணி arrange பண்ணனும். உங்களுக்கான டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. Time's up. இப்ப இதற்கான solution என்னன்றத பார்க்கலாம். கீழ இருக்க tangram puzzle shapes மட்டும் move பண்ணனும். அதனால first move, second move, third move, fourth move, fifth move, sixth move, seventh move. இப்ப பாத்தீங்கன்னா கீழ இருக்க tangram puzzle shapes மட்டும் யூஸ் பண்ணி இந்த incomplete triangle arrange பண்ணிட்டோம். Tangram puzzle number 16 hexagon எப்படி arrange பண்ணனும்ன்றத பார்க்கலாம். ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுறதுல black colorல இருக்க hexagon தான் கீழ இருக்க tangram puzzle shapes மட்டும் move பண்ணி நீங்க arrange பண்ணனும். உங்களுக்கான டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. Time's up. இப்ப இதற்கான solution என்னன்றத பார்க்கலாம். கீழ இருக்க tangram puzzle shapes மட்டும் move பண்ணனும். அதனால first move, second move, third move, fourth move, fifth move, sixth move, seventh move. இப்ப பாத்தீங்கன்னா கீழ இருக்க tangram puzzle shapes மட்டும் யூஸ் பண்ணி இந்த hexagon arrange பண்ணிட்டு tangram puzzle நம்ம 17 incomplete square எப்படி arrange பண்ணனும்ன்றத பார்க்கலாம். ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுறதுல black colorல இருக்க இந்த incomplete square தான் நீங்க கீழ இருக்க tangram puzzle shapes மட்டும் யூஸ் பண்ணி arrange பண்ணனும். உங்களுக்கான டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. Time's up. இப்ப இதற்கான solution என்னன்றத பார்க்கலாம். கீழ இருக்க tangram shapes மட்டும் move பண்ணனும். அதனால first move, second move,
third move, fourth move, fifth move, sixth move, seventh move. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டேங்கிராம் பசில் ஷேப்ஸை மட்டும் யூஸ் பண்ணி இந்த பசில் அரேஞ்ச் பண்ணி டேங்கிராம் பசில் நம்பர் 18 இன்கம்ப்ளீட் ஸ்கொயர் எப்படி அரேஞ்ச் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிறது இல்லை, பிளாக் கலரில் இருக்க இன்கம்ப்ளீட் ஸ்கொயரை தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அதுவும் கீழே இருக்க டேங்கிராம் பசில் ஷேப்ஸை மட்டும் யூஸ் பண்ணி. உங்களுக்கான டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? டைம்ஸ் அப். இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை பார்க்கலாம். கீழே இருக்க டேங்கிராம் பசில் ஷேப்ஸை மட்டும் மூவ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட் மூவ், செகண்ட் மூவ், தேர்டு மூவ், ஃபோர்த்து மூவ், ஃபிஃப்த்து மூவ், சிக்ஸ்த்து மூவ், செவன்த்து மூவ். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டேங்கிராம் பசில் ஷேப்ஸை மட்டும் யூஸ் பண்ணி இந்த இன்கம்ப்ளீட் ஸ்கொயரை நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். டேங்கிராம் பசில் நம்பர் 19 இன்கம்ப்ளீட் ஸ்கொயர் எப்படி அரேஞ்ச் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிறது இல்லை, பிளாக் கலரில் இருக்க இன்கம்ப்ளீட் ஸ்கொயரை தான் கீழே இருக்க டேங்கிராம் பசில் ஷேப்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கான டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? டைம்ஸ் அப். இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை பார்க்கலாம். கீழே இருக்க டேங்கிராம் பசில் ஷேப்ஸை மூவ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட் மூவ், செகண்ட் மூவ், தேர்டு மூவ், ஃபோர்த்து மூவ், ஃபிஃப்த்து மூவ், சிக்ஸ்த்து மூவ், செவன்த்து மூவ். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டேங்கிராம் பசில் ஷேப்ஸை மட்டும் யூஸ் பண்ணி இந்த இன்கம்ப்ளீட் ஸ்கொயரை நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். டேங்கிராம் பசில் நம்பர் 20 இன்கம்ப்ளீட் ஸ்கொயர் எப்படி அரேஞ்ச் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிறது இல்லை, பிளாக் கலரில் இருக்க இந்த இன்கம்ப்ளீட் ஸ்கொயரை தான் கீழே இருக்க டேங்கிராம் பசில் ஷேப்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கான டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? டைம்ஸ் அப். இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை பார்க்கலாம். கீழே இருக்க டேங்கிராம் பசில் ஷேப்ஸை மட்டும் மூவ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட் மூவ், செகண்ட் மூவ், தேர்டு மூவ், ஃபோர்த்து மூவ், ஃபிஃப்த்து மூவ், சிக்ஸ்த்து மூவ், செவன்த்து மூவ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டேங்கிராம் பசில் ஷேப்ஸை மட்டும் யூஸ் பண்ணி இந்த இன்கம்ப்ளீட் ஸ்கொயரை அரேஞ்ச் பண்ணிட்டோம்.